என் பேர் சிந்து. எங்கள் காலேஜில் வந்து பொங்கல் நடக்குது, ரொம்ப சந்தோஷமாக நடக்குது. நாங்கள் சமத்துவ பொங்கல் கொண்டாடுறோம். எங்கள் காலேஜுக்கு பிக் பாஸ் ஆரவ் வந்திருக்காங்க. செம்ம ஜாலியாக இருக்குது, செம்ம என்ஜாய் பண்ணுறோம். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு எங்களுக்கு தோணவே இல்லை. புதுசாக இருக்குது. நாங்கள் எங்கள் வீட்டிலலாம் எப்படி வீட்டில் வீடோடு போய்டோம், இப்போனா காலேஜ்னால் ஃபுல்லாக எல்லா கிராமத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன செட்டப் மாதிரி இருக்குது. அது மாதிரி இருக்குது. அவர் டிவியில் பார்த்தே ரொம்ப செம்மையாக இருப்பார். இப்போது நேரில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. எங்களுக்கு செம்ம ஜாலியாக இருக்குது ஆரோ வந்ததுனால. ரொம்ப ஜாலியாக இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி கொண்டாடினதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. காலேஜில் கல்ச்சுரல்ஸ் வச்சாங்கன்னா செம்மையாக இருக்கும். ஆரோ வேறு வந்திருக்காங்க, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. வேறு என்ன, கலர்ஃபுல்லாக இருக்குது. நிறையும் அவங்க இதெல்லாம் போட்டிருக்காங்க, பொங்கல் செலிப்ரேஷனுக்கு பொங்கல் நிறைய நிறைய ஊஞ்சல்லாம் கட்டியிருக்காங்க. மாடலாக வந்துருக்கு, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே ஆல்ரெடி நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க கலர்ஃபுல்லாக இருக்காங்க. இன்னும் கேரளா சாரீஸ்லாம் கட்டிட்டு செம்மையாக இருக்காங்க. எங்கள் காலேஜே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எல்லாருமே கலர்ஃபுல்லாக பார்க்கறது, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. எல்லாருமே பியூட்டிஃபுல் கேர்ள்ஸாக இருக்கும் எல்லாருமே. இந்த பொங்கல் செலிப்ரேஷன் மறக்க முடியாது, ஜாலியாக இருக்குது. இது ஒரு வில்லேஜ் செட்டப்பாக இருக்குது. அதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணுறது வேறு லெவலில் இருக்குது. போட தகிட தகிடா, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கீங்க. ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது செம்ம ஜாலி. இது வரைக்கும் இது மாதிரி பொங்கல் கொண்டாடினதே இல்லை. ஸ்கூல் டைம்ல இருக்கட்டும் அது மாதிரி இருந்ததே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில். செம்ம ஹாப்பியாக இருக்கேன் நான். ஆக்சுவலி இந்த காலேஜில் வந்து எப்போயுமே வருஷம் வந்து பொங்கல் திருவிழா எப்போயுமே இந்த மாதிரி அமோகமாக எப்போயுமே நடக்கும். இப்போ எங்களோட வருஷம் வந்து 3வது இயர்னால இதான் எங்களோட கடைசி பொங்கல் திருவிழா. அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அடுத்த வருஷம் எங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ரொம்ப நல்லா இருக்குது கொண்டாடுறதுல. பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மோர் கூழ் பாரம்பரிய உணவுகள்லாம் இங்கே வச்சிட்ருக்கோம். எல்லோரும் வந்து வாங்குகிறாங்க. கிராமிய உணவுகள்லாம் வச்சு எல்லாருக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. எங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் வந்து நல்லா கிராண்டாக நல்லா சந்தோஷமாக போயிட்டுருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலலாம் இவ்வளோ நிறைய பேர் இருந்து யாருமே கொண்டாட முடியாது. அதேமாதிரி இங்கே கொண்டாடுற மாதிரி ஒரு கிராமத்தில் கொண்டாடுற மாதிரி நான் இங்கே வந்து ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா அங்கே இருக்கிற மாதிரி இங்கே எல்லாமே இருக்குது. நாங்கள் எங்களுக்காக எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராமிய உணவு வகைகள் எல்லாமே வந்து சுவையாக செஞ்சுருக்காங்க. கிராமத்தில் எப்படி செய்வோமோ அதேமாதிரி நாங்கள் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கோம். அப்புறம் வந்து இங்கே மாட்டு வண்டிலாம் இது பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து அதுக்காகவே செலிப்ரேஷன் வந்து பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டுலாம் வந்தோம். நெக்ஸ்ட் வந்து இங்கே ஊஞ்சல் இருக்குது. ஊஞ்சல் வந்து இப்போ யாருமே அவ்வளோவா பண்ணுறதே கிடையாது, இங்கே வந்து இருக்கிறதே கிடையாது. அதேமாதிரி நாங்கள் ஊஞ்சல் இங்கே இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இங்கே ஊஞ்சலும் நாங்கள் கட்டியிருக்கோம்.